देवत्यानां समस्त वावर महामंडो நிம்மதியா படுத்து தூங்க.
ஒரு டம்ளர் கண்ணீர் ஊட்டி ஏழு ஜென்ம வாழ்க்கை நாசம் பண்ணிட்டே அண்ணா. ஊர்ல உள்ளவங்க கந்திஷ்டி எல்லாம் உன் பேர்ல தான். அண்ணன் ஒரு கோவில் என்றார். எஸ் சார், ரிபேட்ல நல்ல பேண்ட் பிட்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு எதுக்கே ரிபேட்லாம், பணம் கொடுத்து வாங்குறவனுக்கு தான் அதெல்லாம். என்னங்க கிரண் பேடிங்க? கிரண் பேடியா? அதாங்க உங்க வாட்ச் மோதிரம் செயின வாங்கிட்டு போனாலே அந்த லேடி. எங்க இருக்கா? நமக்கு பின்னால இருக்கா. என்ன பார்த்தாளா? இல்ல ஒன்னு பார்த்தாளா? அண்ணோ அப்படி திரும்பாத, பார்த்தா டக்குனு பறந்து போயிடுவா. இன்னும் அங்கேயே இருக்கல? அங்கேயே இருக்கா. இப்ப நான் ரஜினிகாந்த் இன்ட்ரோடக்ஷன் சீன் மாதிரி ஸ்லோ மோஷன்ல திரும்பறேன். வாடி போய் போட்டு பார்க்கலாம். ஃபிட்டிங் ரூமுக்கு போறியா? போமா, உன் பின்னாலேயே வந்து உன் கை காலை முறிச்சு லாக்கப்ல போட்டுறேன். ஐயோ ஐயோ, அடிக்கலாமா? நான் போலீஸ்காரமா? தைரியம் எடுக்க அம்மா. நீ போலீஸ்? நீ என்ன கார்த்தா வரமறியா? அம்மா அம்மா அம்மா, நான் பேடி பேடின்னு சொன்னது அந்த பொண்ணே இல்லீங்க. நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. இந்த விஷயத்தை இப்பவா சொல்றது? அவங்க என் கைய முறிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கணும். டேய் நவலிங்கம் சார், உன்ன போட்டு அடிக்கணும் போல இருக்குடா, ஆனா உன்ன அடிக்க முடியல. காலால உதச்சிட்டு ₹1 கொடுங்க. வெரி குட் ஐடியாடா. அங்க நில்லு. அம்மா அக்கவுண்ட்ல இருக்க. அப்பாயோ இருக்க. என்ன சவுண்ட் சார் அது? எலும்பு நொறுங்கி போயிருக்கு. உடனே ஆபரேஷன் செஞ்சாகணும். ஆபரேஷன் செய்யணுங்களா? எவ்வளவு ஆகும் சார்? ₹50,000 மேல செலவாகும். ₹50,000 எவன் செலவு பண்ணுவான்? அப்படின்னா உங்க இடத்துக்கு இனிமே வேலை செய்யாது, அவ்வளவுதான். என்னத்தை இது வேலை செஞ்சு கிழிச்சது? எல்லா வேலையும் வலது கை தானே செய்யுது. ஆக்சுவலா இது பாடியில வேஸ்ட் பார்ட். அப்படியா? இது ஒழுங்கா செய்யற வேலை எதுனா லட்டரின்ல கிளீன் பண்ற வேலை தான். அடே முட்டாள், எனக்கு காயம் பட்டதை கண்டு கொள்ள மாட்டேன் என்கிறாயா? என்னையா வேஸ்ட் பார்ட் என்று சொல்கிறாய்? நான் யார், என் பவர் என்ன என்பதை போக போக புரிந்து கொள்வாய். பலிக்கு பலி வாங்காமல் விட மாட்டேன், மீண்டும் வருவேன். இதெல்லாம் வெறும் பிரமை. இடங்க வாட்டர். இது எப்படி இருக்கு? என்ன இந்த பக்கம்? நீங்களும் மாமாவும் பேசிட்டீங்க விஷயத்தை நான் கேட்டுட்டேன். ஆமாமா, மகேஷ் ஆர்ட் பேஷண்ட்ங்கிற விஷயத்தை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு நானும் உன் மாமாவும் ரொம்ப கவலைப்பட்டோம். அவரோட நன்மைக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். உன்ன மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு உங்க மாமனார் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. இந்த டேப்லெட்ட தினமும் ராத்திரி பால்ல கலந்து கொடு. ரெண்டு நாள் கழிச்சு வா, வேற டேப்லெட் கொடு. சரிங்க. இங்க பாருமா, எனக்கு சொல்றதுக்கே தயக்கமா இருக்கு. இந்த ட்ரீட்மென்ட் முடியற வரைக்கும் ஒருவேளை மகேஷ் அவசரப்பட்டா கூட எப்படிப்பட்ட நிலைமையிலும் கிட்ட நெருங்க விட மாட்டேன். அவர் உயிரை விட முக்கியம், எனக்கு எதுவும் இல்லைங்க. ராஜி, ரெண்டு நாளா நீ என்ன ஏமாத்திட்டு இருக்க, இன்னைக்கு நான் உன்ன விடவே மாட்டேன். முதல்ல இந்த பாலை குடிங்க, கொஞ்சம் வேலை இருக்க முடிச்சிட்டு வரேன். தெய்வமே, இந்த நாடகம் எல்லாம் என் புருஷனோட நன்மைக்காகத்தான். அவர் சீக்கிரம் குணமாக்கிடு. என்னங்க பாயசம் சாப்பிடுங்க, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் இல்லையா? அதனால தான் லீவ் போட்டிருக்கேன். வா அப்படியே ஹாப்பியா வெளியில சுத்திட்டு வரலாம். என்னங்க இந்த புது சாரி நல்லா இருக்குங்களா? அட்டகாசமா இருக்கு, எங்க வாங்கின? அப்படியா? டிசைன் கூட சூப்பரா இருக்கு. ஐயோ, புது சாரி கிழிச்சிட்டீங்களே, இப்ப புரியுதுங்க உங்களுக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருக்குன்னு? உன் மேல எனக்கு கோவம் எதுக்குடி? நீ என்ன எனக்கு ரொம்ப இஷ்டம். தாலி அறுத்துட்டீங்களே, ஐயோ ஐயோ, இப்ப புரிஞ்சிருச்சுங்க உங்க சுயர பையனன்னு. அடியே, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என் இடத்துக்கு என் பேச்ச கேக்குறதே இல்ல. உன்னை கொன்னுடுறேன் கொன்னுடுறேன் கொன்னுடுறேன். உக்கார் உக்கார் உக்காரி, பாயசம் சாப்பிடலாம். அப்ப ஜாலியா ரெண்டு பேரும் சேர்ந்து பாயசம் சாப்பிடலாம் என்ன? ₹1 கொடுங்க.